ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக YSR காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி பதவியேற்ற பிறகு அம்மாநிலத்துக்கு நிறைய புதிய திட்டங்களை அவர் கொண்டு வந்துள்ளார். இவரின் செயல் திட்டங்களால் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள சுவாமி ஸ்வரூபானந்த் சரஸ்வதி ஆசிரமத்துக்கு சென்றுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. அவரை பார்த்துவிட்டு விசாகப்பட்டினம் விமான நிலையத்துக்கு வரும்போது விமான நிலையத்தின் வெளியில் சில கல்லூரி மாணவர்கள் கையில் பதாகைகளுடன் நின்று கொண்டு முதல்வரின் கவனம் ஈர்த்துள்ளார்கள். அவர்களை கண்டு ஜெகன்மோகன் ரெட்டி உடனடியாக காரை விட்டு இறங்கி வந்து மாணவர்களிடம் விசாரித்துள்ளார். அப்போது எங்கள் நண்பன் நீரஜுக்கு இரத்த புற்றுநோய் உள்ளது, அதனால் அவன் தற்போது கல்லூரிக்கு வருவது கிடையாது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு கேன்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நீரஜின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது, அதனால் அவனது மருத்துவ செலவுகளை அவர்களால் செய்ய முடியவில்லை. அரசு ஏதாவது உதவி செய்தால் எங்கள் நண்பன் பிழைத்துக் கொள்வான் என்று கூறியுள்ளார்கள். இதை கேட்ட ஜெகன்மோகன் ரெட்டி உடனடியாக விசாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரை சம்பவ இடத்துக்கு வரவழைத்து நீரஜுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆந்திர அரசு சார்பாக அந்த மாணவனுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இது பற்றி பேசிய பெண் ஒருவர், நாங்க எல்லாருமே முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காகத்தான் இங்க நின்னுகிட்டு இருந்தோம். எங்களை பார்க்க கூட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அவர் கார்ல இருந்து இறங்கி வந்து எங்களுடைய குறையை கேட்டது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீரஜ் கடந்த ஒரு வருஷமா புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு ஆபரேஷன் பண்ண 20 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணத்துக்காக எங்க நண்பனுடைய உயிர் போக கூடாதுங்கறதால நாங்க ஒரு வாரமா சாலைகள்ல சுற்றி திரிந்து மக்கள் கிட்ட உதவி கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு முதல்வர் விசாகப்பட்டினம் வரதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து நின்னோம். 6 நாட்கள்ல கிடைக்காத அந்த பணத்தை வெறும் 6 நிமிஷத்துல கொடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல என்று நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.